அனைவருக்கும் வணக்கம். ரகுமான் சார், தேங்க்யூ வெரி மச் சார். வடிவேலு படத்துடைய மாமன்னன் கீர்த்தி, தேங்க்யூ. மூர்த்தி சார், அர்ஜுன், இந்த படத்தில் நடித்த முக்கியமான கதாபாத்திரங்கள், படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், மாரி சாரோட ஃபேமிலி, வந்திருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மாமன்னன் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறுகிற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் அது மாரி செல்வராஜ் சார் தான் அந்த கிரெடிட் கொடுக்கணும். ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணார். அது ஷூட்டிங்காக இருக்கட்டும், ஷூட்டிங்க்கு அப்புறம் அவர் பண்ண படத்துக்கான ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கி 50வது நாளில் கொடுக்கக்கூடிய அந்த சிலை ஷீல்டு கூட அவரோட ஐடியா தான். ஏன் என்னோட சிலையை நான் கொடுக்கணுமா சார் அப்படின்னேன். இல்லை கொடுக்கலாம், படத்தோட கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லார். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண மாரி செல்வராஜ் சாருக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இது என் கையில் இன்றைக்கி தான் கொடுத்தாரு. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் புக், யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் புக்கு கொடுத்து ஷூட்டிங் போவாங்க. நாங்கள் படத்தை எடுத்து முடிச்சுட்டு 50வது நாளில் படத்தோட ஸ்கிரிப்டை என் கையில் கொடுத்துருக்கிறாரு. அதற்கு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். கீர்த்தி, அவங்க படத்தோட படப்பிடிப்பில் இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு அடிபட்டுச்சு, சின்ன அடி தான். அப்போது வந்து சொன்னாங்க, ஏங்க அடிபட்டுருச்சா, படம் பெருகிட்டுங்க அப்படின்னாங்க. ஏங்க அடிபட்டாலாம் படம் ஓடுமா அப்படின்னு. அப்புறம் திருப்பி இன்னொரு நாள் காலில் ஒரு சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அப்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னங்க திருப்பி திருப்பி அடிபடுது, படம் பெரிய ஹிட்டாடு போனாருங்க அப்படின்னு. இன்றைக்கி இப்போ ஷீல்டு கொடுக்கும்போது அடிபட்டுருச்சு. ஆனால் இந்த வெற்றி விழாவை வந்து நான் இன்னும் பெருசாக இழுக்க விரும்பலை. ஏன்னா மணி ஏற்கனவே 9 ஆச்சு, நான் 8:30 முடிக்கணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லோரும் சாப்பிட்டு போங்க. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் என்னுடைய மாமன்னன் டீம் நிறைய வாட்டி நன்றி சொல்லியாச்சு. மிகப்பெரிய வெற்றியை ரசிகர்கள் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ ஷீல்டு கொடுக்கும்போது இன்னொரு வாட்டி அடிபட்டுச்சுங்கிறது தான் சொன்னாங்கல்ல சார். ஸோ இந்த கடைசி படம்ங்கிறதுலாம் கிடையாது, அடுத்து வந்து 100 நாளைக்கு 100 படம் ஓடி அதுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்க வேண்டிய தருணம் வரும். ஸோ அந்த வெற்றிக்கான ஒரு சின்ன அடி அப்படின்னு வச்சுக்கலாமா? அவங்க சொன்னாங்க இந்த அடி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு படம் இதுமே நடிக்கிறதா இல்லை அது முடிவெடுத்த விஷயம்தான். கடைசி படம் முதல் படம் பெரிய வெற்றியை கொடுத்துச்சு, பொருட்கள் ஒரு கண்ணாடி, அது என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாமன்னன் மிகப்பெரிய வெற்றி, இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத படத்து வெற்றியை கொடுத்த மாரி செல்வராஜ் சார். அப்புறம் இந்த படத்துக்காக நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா படப்பிடிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படம் எவ்வளோ இன்டென்ஸாக இருந்துச்சோ, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கோம், ஆனால் நாங்கள்லாம் சிரிச்சுட்டு. மாரி செல்வராஜ் சார் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார், அப்போ என்ன அப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆனால் படத்தை வந்து எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டு காட்டிட்டு என்னோடய அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் போட்டு காட்டினதுக்கப்புறமா எங்களுக்கே புரிஞ்சது இது எவ்வளோ ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் கீர்த்திலாம் இந்த படத்துக்குள்ளேயே வந்தோம், அந்த மாரி சாருடைய உலகத்துக்குள்ளேயே நாங்கள் அப்போ தான் வந்தோம். எனவே அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி. வடிவேலண்ண அவர் இல்லைன்னா மாமன்னன் கிடையாது. ஒரு நேரத்தில் அது முடிவு பண்ணோம், இந்த கதை முடிவாயிடுச்சு, வடிவேல் சார் தான் நடிக்க போகிறாரு இந்த மாமன்னன் கேரக்டர்ன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கதை கேட்டுட்டு பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, இல்லை அதை ட்ராப் பண்ணிட்டு வேறு படம் பண்ணலாம் அப்படின்றதான் எங்கள் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அப்புறம் வடிவேலன் இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிட்டே இருந்துச்சு. ஃபஹத் ஃபசல் பிரதர், அவர் இந்த படத்துக்காக அவருடைய இந்த வெற்றிக்கு அவருக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நடித்து தெரிவிச்சுக்கிறேன். அத்தனை பேருக்கும், நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.